இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டில ரொம்பவே ஃபேமஸ் ஆன தமிழ்நாட்டு ஸ்டைல் ஒரு பாரம்பரிய ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ற பட்டிக்காட்டான்னு சொல்லப்போற ஒரு தமிழ் பேர் கொண்ட இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்டோட கிரவுண்ட் ஃபுல்லர்ல ஆன்லைன் டெலிவரி அப்புறம் பார்சல் மட்டும் தான் பண்ணுவாங்களா சரினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லர்ல தான் டைனிங் சொல்லிட்டு சொன்னாங்க. போனவனே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே வந்து இந்த புக் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஹோட்டல்ல புக் வச்சிருந்து இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படியே படிக்கட்டுல ரெண்டு ஸ்டெப் கால் எடுத்து வச்சோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ராஜ்கிரண் சார் சாப்பிட்ற அந்த ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வரைஞ்சி வச்சிருந்தாங்க. இவங்களோட ஆம்பியன்ஸ்க்கு நான் மிகப்பெரிய ஃபேன்னே சொல்லலாம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளா சாப்பிட சாப்பாடு எங்க இருந்து வருது எப்படி வருது சொல்லிட்டு அந்த விவசாயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இவங்க வந்து அழகா வரைஞ்சு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சவுத்துல பெங்களூரோட மஸ்ட் விசிட் பிளேஸ் எல்லாம் கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டு பட்டிக்கட்டான் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி செய்யற ஸ்டில் வந்து போட்டுருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல வீக்கெண்ட்ல செம கூட்டமா இருக்கும் சரினு சொல்லிட்டு நான் ஒரு 3 மணி போல போனா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருந்தது. நான் இந்த பட்டிக்கட்டான்ல என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா, நண்டு சூப்பு, சிந்தாமணி சிக்கன் பூரி, மதுரை மல்லி சிக்கன் ரோஸ்ட், கூடை பிரியாணி. இந்த பிரியாணி 3 பேர் சாப்பிடலாம், அதை ஒரு கூடையில வச்சு அழகா வந்து கொடுத்தாங்க. கூடை பிரியாணில ஒரு 3 விதமான சிக்கன் ஸ்டார்டர்ஸ் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன் வறுவல் பிரியாணி, பட்டிக்காட்டான் ஸ்பெஷல் கோழிக்கால் சாப், காரப்பொடி சிக்கன் லெக் ரோஸ், அப்புறம் பரோட்டா, மட்டன் முந்திரி நெய் சுக்கா, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். நண்டு சூப் குடிக்கிறதுக்கு நல்லா சுட சுட நல்லா ஸ்பைசியா தரமா இருந்ததுன்னு சிந்தாமணி சிக்கன் பூரி பாக்கிறதுக்கு பானிபூரி மாதிரி இருந்ததுங்க. ஒரு பவுல்ல சிக்கன் சூப் வந்து கொடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த பூரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குக்கு பதிலா சிக்கன் வந்து ஸ்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. பாக்கிறதுக்கு இல்லங்க, சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருந்தது. இந்த பட்டிக்காட்டான் ரெஸ்டாரண்ட்லயே அதிகமா சேல் ஆகிற இவங்களுடைய சிக்னேச்சர் ஃபுட்டான மட்டன் வறுவல் பிரியாணி தாங்க ட்ரை பண்ண. இந்த மட்டன் வறுவல் பிரியாணின்றது இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீரக சம்பா ரசில வந்து பண்ணி கொடுத்திருந்தாங்க. நான் சாப்பிட்ட இந்த பிரியாணில இருந்த ரைஸும் சரி, அப்புறம் அந்த மட்டன் வறுத்து கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே வச்சு சாப்பிடுறதுக்கு ஹெவன்லி ஃபீலா இருந்தது. கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிரியாணி மட்டும் மிஸ்ஸே பண்றாதீங்க, ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன். அடுத்து கூட பிரியாணி சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட்ல வந்து கூடையில வச்சு பிரியாணி கொடுத்திருந்தாங்க. இந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, இது ஒரு சென்னை ஸ்டைல் பிரியாணினே சொல்லலாம். இது கூட ஒரு 3 விதமான சிக்கன் ஸ்டார்டர்ஸும் வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் 2 முட்டையும் வச்சு கொடுத்தாங்க. இந்த பிரியாணில நல்ல பிராண்டட் பாஸ்மதி ரைஸா யூஸ் பண்ணிருந்தாங்க, சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது கூட கொடுத்த சிக்கன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டெண்டரியா ஜூசியா பக்கவா. இந்த கூட பிரியாணியோட ரேட் எவ்வளவு கேட்டீங்கன்னா 599 ரூபாய். நல்லா 3 பேர் தாராளமா வந்து இந்த பிரியாணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கூட 3 விதமான ஸ்டார்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த பிரியாணியோட ஸ்டார்டர்ஸும் சரி, அப்புறம் பிரியாணியோட ரைஸும் சரி ரொம்பவே நல்லா இருந்து. அதுக்கப்புறம் வாங்கின இந்த பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல நூல் பரோட்டா மாதிரி ரொம்பவே சாஃப்டா, இந்த சாஃப்டான பரோட்டாவை நல்லா தரமான ஒரு சமோசைன்னு சொல்லிட்டு அது கூட என்னென்ன வச்சு சாப்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா, பட்டிக்காட்டான் ஸ்பெஷல் கோழிக்கால் சாப், முந்திரி நெய் சுக்கா, மதுரை மல்லி சிக்கன் ரோஸ்ட், அதுக்கப்புறம் காரப்பொடி சிக்கன் லெக் ரோஸ்ட், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண இந்த மட்டன் முந்திரி நெய் சுக்கா நல்ல கொப்பரை தேங்காவெல்லாம் போட்டு நெய்யில வதக்கி அதுக்கப்புறம் நல்ல நல்ல சூப்பரான மசாலா எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. சாப்பிடுறதுக்கு சக்கத்தா இருந்ததுங்க. நெக்ஸ்ட் ட்ரை பண்ண இந்த கோழிக்கால் சாப்ஸும் சரி, அதுக்கப்புறம் காரப்பொடி சிக்கன் லெக் ரோஸ்டும் சரி, ரெண்டுமே சாப்பிடுறதுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்டான மசாலாலாம் யூஸ் பண்ணி ரொம்ப யூனிக்கா கொடுத்திருந்தாங்க, செம்மையா இருந்தது. அடுத்து ட்ரை பண்ண இந்த மதுரை மல்லி சிக்கன் ரோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே அரைச்சு வந்து ஒரு பச்சை கலர்ல போட்டு செஞ்சு கொடுத்திருந்தாங்க. சாப்பிடுறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்து சொல்லலாம். இங்க ட்ரை பண்ண ஃபுட் எல்லாமே ரொம்பவே தரமா, குவாலிட்டியா, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டேஸ்டோட சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். லாஸ்டா ட்ரை பண்ண இந்த சாக்கோ பானி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அப்புறம் நீங்க எப்போ எலக்ட்ரானிக் சிட்டி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ சோ மச். பை பை.